தினம் ஜெயலலிதா உடைய நினைவிடத்திற்கு சசிகலா செல்ல இருக்கிறார். அங்கு சென்று மரியாதை செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அண்ணா உள்ளிட்டோருடைய நினைவிடங்களுக்கும் சென்று மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விருந்தினர்கள் நம்மோடு இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இந்த சுற்றில் இணைந்திருக்கிறார். வணக்கம். மிக முக்கியமா இந்த பயணத்தை பத்தி உங்ககிட்ட தான் பேசி ஆகணும். ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க, தொண்டர்களுக்கு நேரடியாக கடிதம் வாயிலாகவோ அல்லது ஒரு அறிக்கை வாயிலாகவோ சசிகலா அழைப்பு விடுக்க வேண்டிய தருவாய் வந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய ஆர்டிக்கல் படிக்க நேர்ந்தது. இந்த இடத்துல இப்போ நேரடியா களத்துக்கு வந்து தன்னுடைய அடுத்த சுற்று அரசியல் பயணத்திற்கான ஒரு ஒரு தொடக்கத்தை குறிச்சிருக்காங்க. இது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பாக்குறீங்க? இது ஏதாவது அஇஅதிமுகவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? காலை வணக்கம். நியூஸ் 18க்கும் உங்களுக்கும் குட் மார்னிங். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைவு கூர்ந்தது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கூட அமைந்திருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் யாரையும் அழைக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கொரோனா காலம். இந்த காலகட்டத்தில் கூட்டத்தை சேர்த்து போவது சட்டத்திற்கு எதிரானது. இப்படிப்பட்டவைகளெல்லாம் எதிர்நோக்கி அவர்கள் ஒரு மாவட்டம் தோறும் மற்ற இடங்களில் தொடர்பு கொண்டு வாருங்கள் என்று யாரையும் அழைக்கவில்லை. அது நேற்றையே நான் பதிவு செய்திருந்தேன், அதை நீங்கள் கூறினீர்கள். காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடியிருக்கிறார். காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை என்பதை சொல்லியிருக்கிறார். அது தேவை. இப்பொழுது தேவை என்பது தேர்தலுக்கு முன்னாலேயே 18ல் உட்கார்ந்து சேனலில் பேசும்பொழுது சொன்னேன். 80% டிஎம்கே ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறும். 20% தான் எதிர்க்க நான் வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்தவில்லை. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நான் கடுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இந்த தோல்விக்கு எந்த முலாமையும் பூசி முழு மறைக்கவே முடியாது. பிரியன் பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன், அன்பிலவில் அக்னி பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன் நான். பட் இப்படிப்பட்ட தோல்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72க்கு பின்னால் கண்டதே. நான் வெற்றியை கொண்டாடிதான் பழக்கம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று சொன்ன அந்த தலைவன் இயக்கிய உருவாக்கிய இயக்கத்தினுடைய பொன்விழா காணுகின்ற நாள். இந்த நாளில் தோல்வியை மேலே போர்த்தி கொண்டு எப்படி அந்த நினைவிடத்திற்கு சென்று அங்கே போய் வணங்கி நமது மனசாட்சி நம்மை கொள்ளாதா? இப்படி ஒரு மாறுதல் தேவை. இப்போ நான் ஒரு முக்கியமான கருத்தை, மாறுதல் தேவை, ஒரு ஒரு கட்டாயம் வந்திருக்கு, காலத்தின் அவசியம் வந்திருக்கிறது, இப்போது ஒரு வலிமையான தலைமை தேவைன்னு எல்லாம் நீங்க சொல்லும் போது, பெங்களூருல இருந்து சசிகலா அவர்கள் சென்னை வந்த அந்த பயணத்தையும் நினைவு கூற வேண்டிய ஒரு தருவா இருக்கிறது. ஏன்னா 24 மணி நேரம் இரண்டு புறமும் தொண்டர்கள் புடைசூழ அப்படிங்கிற அந்த பயணம் மிக முக்கியமா பேசப்பட்டுச்சு. இன்றைய தினம் அப்படியான ஒரு பயணம் நிகழும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சூழல்ல தொண்டர்களுடைய வருகை அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கோம், நம்மளும் பாத்துட்டு இருக்கோம். குறைவா இருக்கிறது அவர்களை சரண்டர் செய்தேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி 3 கார்ல தான் இறங்கினாங்க. வரும்பொழுது வெல் ஆர்கனைஸ் இன்னைக்கு வராங்கன்னு தெரியும், தெரிந்து எல்லோருக்கும் சொல்லி எல்லோரையும் வரவழைத்து ஒரு பெரிய அங்கே ஆர்கனைசேஷன் ஏற்படுத்தி ஒரு கூட்டத்தோடு ஒரு பெரிய ரோட் ஷோவோடு இரவெல்லாம் வந்த காட்சியை நாம் பார்த்தோம். இன்றைய சூழ்நிலை அப்படி அல்ல. எவ்வளவு பேர் கூட வேண்டும், எத்தனை பேர் வர வேண்டும், இதற்கு மேல் வந்தால் வழக்கு தொடருவேன் என்றெல்லாம் பல சட்டத்திட்டங்களுக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதை வீட்டிலேயே இருந்து பார்க்கின்ற இந்த காலகட்டத்தை தவிர்த்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் கூட இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இங்கே பெரிய மாபெரும் வரவேற்பு தேவை என்பது
மிக முக்கியமான உங்களுடைய கருத்தாக நான் எடுத்திருந்தாலும் இல்ல இல்ல என்னுடைய கருத்து இல்ல திரு புகழேந்தி அவர்களே நான் என்ன கேக்குறேனா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தொண்டர்களுக்கு வந்து இங்க ஒரு மனக்கசப்பு இருக்குது ஒரு குமுறல் இருக்குது ஒரு தலைமை வேண்டும் அப்படிங்கற ஒரு உற்சாகம் இருந்தா தொண்டருடைய தன்னெழுச்சியான கூட்டம் இங்க இருந்திருக்குமா அப்படிங்கறதா விமர்சன பார்வையிலேயும் அதே தான் வைக்கிறார்கள் அப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா அப்படிங்க ஏன்னா நான் அதனால தான் அந்த பிப்ரவரியுடைய அந்த பயணத்தை வந்து நினைவு கூற வேண்டிய ஒரு தருவா ஏற்பட்டுச்சு You are asking the question is a general question. Is that when நீங்க கேக்குறீங்கன்னு நான் பதில் சொல்ல நீங்க நியாயமா கேக்குற கேள்வி தான் பொதுவான ஒரு கேள்வி தான் உங்களுடைய கேள்வி அதை நான் வரவேற்கிறேன் இல்லைன்னு சொல்லல இருந்திருந்தால் நன்றாக அமைந்திருக்கும் என்பது அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இதுவே ஒரு முடிவாகாது இப்பொழுது இங்கே வந்து அன்னைக்கு அவர்கள் கட்சியினுடைய தலைவர் அவைத்தலைவர் மதுசூதனன் போகிறார் அங்கே போகும்பொழுது ஒரு பெரிய கூட்டம் வருகிறது இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு இந்த தோல்விக்கு காரணமான இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் இங்கே வரும்பொழுது அங்கே ஒரு 10 மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஏய் கூட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் இருந்து பார்த்தது தானே செய்து பார்த்தது தானே அப்போ கூட்டுவான்னு சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கில் அவர்கள் கொடியோடு வந்து இறங்குவார்கள் அவரவருக்கு இடம் பிரித்து கொடுக்கப்படும் இப்படி ஒரு கூட்டப்பட்ட கூட்டம் இது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அதைத்தான் நாம் இயற்கையாக பார்க்க வேண்டும் இது ஆதரவு அல்ல ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம் தேவை வேறு வழியே இல்லை ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு பண்ணுறேன் எல்லோரையும் அரவணைத்து எதிரிகளானாலும் சரி யாரானாலும் சரி அரவணைத்து செல்கின்ற தலைமைதான் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற தலைவருக்கு அழகு அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்தார் அண்ணன் காளிமுத்து பேசும் பொழுது ஏவுகணைகள் போக தமிழ் வரும் அந்த அது போன்ற ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு ஒரு கலைஞரை பார்க்க முடியாது ஆனால் அவர் தலைவரை மிக கடுமையாக சாடி பேசினார் இந்த வளர்மதி எவ்வளவு பேசியிருப்பார் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம் இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களிடமே வருகிறேன்